வணக்கம் குழந்தைகளே, நம்ம இன்னைக்கு இளநீரும் ஈச்ச மரமும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கதை கேட்க போகிறோம். அணிலும் ஆலமரமும் கேட்டிங்கள்ல, அதோட தொடர்ச்சி தான் இது. கேட்கலாமா? அருவி ஆட்டுக்குட்டியை பார்த்து பதப்பதச்சு ஓடுனா. அட பயப்படாத அருவி, ஆட்டுக்குட்டிக்கு ஒன்றும் இல்லை, பசியில தான் படுத்துருக்கு. இல்லம்மா, நான் நிறைய ஈ நோக்கிட்டு இருக்கே, ஒருவேளை அடிபட்டிருக்குமா? அடி எதுவும் படலம்மா, பசியில தான் படுத்துருக்கு. இலை பறிச்சிட்டு வந்து போட. ஓடி போய் ஆட்டுக்குட்டியோட தலைய தடவி கொடுத்தா அருவி. எல்லாமே பசியா இருக்கியா? நான் போய் இலை பறிச்சிட்டு வரேன். இப்ப இப்படி படுத்துட்டு இருப்ப, இலைய பார்த்தோன்னு இன்னும் பல காட்டுவியே. இலை பறிச்சிட்டு வர வரைக்கும் படுத்துட்டு நீ சாப்பிட்ட பிறகு ஒன்னா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அருவி இலைகளை பறிக்க தோட்டத்துக்கு ஓடினான். வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்துல இருந்த மரத்துல அருவிக்கு எட்டு உயரத்துல கிளைகளே இல்ல. இப்ப அருவி என்ன செய்வா? இப்போ இந்த படத்தை பாருங்க. இந்த படத்தை பார்த்து இந்த எழுத்துக்கள்ல வரக்கூடிய பெயர்களை கண்டுபிடிச்சு சொல்லணும். சொல்றீங்களா? இட்டலி, இரகு, இலை, இளநீர், ஈச்சமரம், ஈட்டி. அனைவருக்கும் நன்றி.